அன்புடையீர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வாயிலாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று வரும் இந்த பயிற்சி வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக ஒரு அப்ளிகேஷனை பற்றி கற்றுக்கிற போகிறோம். இது வந்து பல்வேறு வகையில் நமக்கு உதவக்கூடியது. எல்லாருமே மேப்பு இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது மிக முக்கியமாக நம்ம பயணம் ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்த லொக்கேஷன் தேடி போகிறதுக்காக மேப் கூகுளோட மேப் மட்டும் பயன்படுத்திகிட்ருக்கோம். அதை தவிர்த்து கூகுள் வந்து நிறையா சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அந்த சர்வீசஸில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வெரி யூஸ்ஃபுல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். இந்த கூகுள் எர்த் ப்ரோ வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதை ரொம்ப முக்கியம். ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த தகவலை வந்து நம்ம பல்வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். நான் முன்னாடி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு முன்னுரையில் கூட அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், என்னோட எனக்கு சைடில் ஓடிக்கிட்டு இருக்க இந்த இங்கே பார்க்குற இமேஜஸ் எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நம்மளுடைய ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூகுள் எர்த்தோடைய ஒரு ஃபெசிலிட்டி, அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையம் அல்லது ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டருடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சவால்கள், வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள்னு பல்வேறு சவால்கள் நம்ம சந்திக்கிறோம் வாழ்க்கையில், அந்த சவால்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து தீர்வுகள் கண்டுபிடிச்சி அதை வந்து ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறது. அதை எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அறிவு பகிர்வு நிகழ்வுகள் மூலமாக தான். இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள், நேரடி பயிற்சி வகுப்புகள், அதேமாரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்கக்கூடிய மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுக்காக வந்து தியான பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். அதேமாரி மியூசிக் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து நம்மளுடைய பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டு, எல்லாமே அறிவு பகிர்வு நிகழ்வுகள், நேரடியாக செயல்படுத்துறதுக்கானதாக இருக்கும். ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கிறது கிடையாது. நேற்று மாலை தான் அந்த தியான பயிற்சி வகுப்புகள் வந்து 6:30 கூட்டின் தியான பயிற்சி வகுப்பு நடக்குது. அது தவிர தினசரி வந்து 10 நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம தியானம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய உள்ளத்து வலிமையை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்னொரு வகையில் அறிவு பயிர்வு, அறிவும் தேவைப்படுது. நாலேஜ் ஆல்சோ பவர்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த டூலை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒன்று. அந்த வகையில் அத்தகைய பயிற்சி வகுப்புகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இந்த வருடத்திற்கு மட்டும் 52 பயிற்சி வகுப்புகள் என்ன திட்டமிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள், புதிய புதிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பயிற்சி வகுப்பு மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறதுலாம் இந்த கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்றது 3 வெர்ஷனுமே இருக்குது. நம்ம வாங்க அதை என்னென்ன பார்த்துட்டு அதை எப்படி பயன்படுத்துகிறேன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். அதை ரியல் டைமில் என்னென்ன பர்பஸ்க்காக நான் பர்சனலாக பயன்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்கிறேன். வேறு என்னென்ன வகைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். குளோபலாக என்னென்ன பர்பஸ்க்காக மக்கள் பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்களும் அதில் பார்த்துக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து வேறு வேறு பர்பஸ்க்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த இமேஜஸை பார்க்குறப்ப உங்களுக்கே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கூகுள் எர்த்தில் நம்ம ஓவர்வியூ செக்ஷனில் இருக்கோம். இதெல்லாம் வந்து கூகுள், அதாவது எர்த்தில் இருக்கக்கூடிய பல ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான இடங்கள், அதை பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பரப்பு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தான் இங்கே ஓடிட்டுருக்கு. ரெண்டு பார்த்துட்ருக்கோம். இந்த கூகுள் எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக கூட இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே மேப்பில் வந்து தேவையானதை ட்ரா பண்ணிக்கலாம். இது போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய வியூ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். அதேமாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் உருவாக்கிட்டு அதை ஒரு ஸ்டோரியாக நம்ம வந்து வேறவங்கள்ட்ட பயந்துக்கிற முடியும். இங்கே அதை நடத்தி காமிக்கிறாங்க இவங்க எப்படி அதை செய்கிறதுன்றா, இப்போ நம்மளே அதை செய்ய போகிறோம். ஸோ அதை ஒரு விஷயமாக இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம க்ரியேட் பண்ண அந்த மாதிரி வியூவை வந்து நம்ம உலகத்துக்கே பயந்துக்கலாம். இதுக்கு மீனிங் என்னன்னா கூகுள் எர்த்துக்கு நம்ம தான் தகவல் அப்படியே கொடுத்துட்றோம், அது கூகுள் எர்த்தில் இருக்கும். மற்றவங்க யாரும் அதை பார்க்கணுனாலும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு உதவுது. அதில் ஒன்று வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள், இல்லை நம்ம பார்க்க விருப்பப்படுறோம் ஆனால் அங்கேயெல்லாம் போகிறதுக்கான பண வசதியோ இல்லை பொருள் வசதியோ இல்லை எதுவும் இல்லாமல் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஃபிசிக்கலாக சேலஞ்சான பீப்புள் இருக்காங்க, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அந்த இடத்துல நேரடியாக போய் அந்த இடங்களை பார்க்க முடியாட்டி கூட நம்ம வந்து டிஜிட்டலாக அதை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து 3D-ஆகவும் நீங்கள் பார்த்துக்கிற முடியும், 360 பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்க முடியும்,
நீங்கள் அங்கே போய் நடந்து போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் நிறையா அருமையாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதை மாதிரி இதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கான அதில் சில உங்களுக்கு இது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸ் வச்சிங்களேன், ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, நான் ப்ராஃபிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் கதை சொல்கிறதுக்கும் இதை நான் பயன்படுத்தி ஏற்கனவே ஒரு கதையில் நான் அதில் கூகுள் எடுத்த வந்து கதையாக அந்த கதைக்குள்ளே சொல்லி சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஆராய்ச்சி இப்போ நான் வந்து துறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விண்டி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இதை வந்து அங்கே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சைட்டில் வந்து சில விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ பார்த்தோம், ஃபயர் இப்போது எங்கள் ஏரியாவில் எங்களுடைய மலை பிரதேசங்களில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நாம் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்னா அதை வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்காக, பப்ளிக்கே ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக உதவுற வகையில் அந்த மாதிரி நான் ப்ராஃபிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் இல்லை பப்ளிக் அவேர்னஸ்க்காகவும் அதை பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காகவும் இங்கே யூஸ் பண்ணலாம். அதே நம்ம ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து அந்த கோயிலை பற்றியான ஃபோட்டோஸு, அப்போ அந்த கோயில் திருவிழாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியான வீடியோஸு, ஆடியோஸு, ஃபோட்டோஸு எல்லாத்தையும் இதுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம அங்கே சேர்த்து வச்சோம் அப்படின்னா யார் வேணாலும் அந்த இடத்த பார்த்துக்கிற முடியலாம். அப்படிலாம் சேர்த்து தகவல்கள் தான் இங்கே இருக்குது, அது நீங்களுமே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்ன டிவைஸஸில் இருக்குது, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது ஆன் வெப், அதாவது ப்ரௌசரில் குரோமில் வந்து இந்த ப்ரௌசரில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாம். சரியா, இது எப்படி இந்த சைட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஒன்றுமே தேவையில்லை, கூகுள் எர்த் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஒரு அருமையான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே இருக்குது, 3D வியூஸ் இருக்குது, நிறையா பண்ண முடியும். இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெப்பு நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் எர்த் மொபைல்லையும் இருக்குது, என்னோடய மொபைல்லையும் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் நிறையா பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு அனுப்பணும்னா கூட நான் வந்து அந்த எர்த்து இமேஜஸையும் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக அனுப்புகிறப்ப அதே இமேஜஸை அவங்களே அப்படியே க்ரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும் மொபைலேவும். அதில் வந்து நம்ம தேவையான தகவலை டெக்ஸ்ட் அடிச்சுட்டு நம்ம அனுப்பிட வேண்டியதேன். அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, ஐஓஎஸ்க்கு இருக்குது, மொபைல் ஆப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன், மொபைல் ஆப் எப்படி இருக்குன்ட்டு. இதாக இருக்கும். ஸோ கூகுள் எல்எல்சி ட்ராவல் அண்ட் லோக்கல் அப்படின்னு சொல்லி கூகுள் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன் நீங்கள் அதாவது போகணும்னு நினச்ச இடம் போக முடியாமல் போனது அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது உண்மையிலே ரொம்ப வேறு லெவலான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்துங்க, இதோடய ஃபைல் சைஸ் கூட வேரிஸ் வித் டிவைஸ், டிவைஸை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆனால் ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப உதவிகரமாக, நிறைய விஷயத்துக்கு உதவிகரமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் எங்கே ஏற்படுதுனா கூட நான் அந்த இடத்துல உடனே லொக்கேஷன் மார்க் பண்ணி அதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வந்து கன்சர்ன் ஆஃபீஸுக்கு வந்து அனுப்புறதுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்குது. அதிகமான மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கூகுள் எர்த் ப்ரோ ஆன் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இது பிசி, மேக்கு, லினக்ஸ் எல்லா ஓஎஸ்மையும் இது வந்து ஒர்க் ஆகும். அதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், இல்லை மேப்புக்கு பாத் க்ரியேட் பண்ணணும், இல்லை ஒரு ஏரியாவை வந்து ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணி எதாவது உருவாக்கணும் அப்படின்றப்ப நான் அதை யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம வந்து அதையும் கூட நம்ம பார்ப்போம், அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து டைரெக்டாக ப்ரௌசரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதை பார்க்குறே எனக்கே வந்து, ஏன்னா நான் இப்போ இல்லை மொதல் கூகுளில் இருக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு 20+ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இது வந்து நமக்கு வந்த சமயத்தில் நான் இந்தமாதிரி இப்போ லேண்ட்ஸ்கேப் நீங்கள் பார்க்குறீங்களா, அன்றைக்கெலாம் இவ்வளோ குவாலிட்டியான இமேஜஸ் கூட இல்லை, ஆனால் அன்றைக்குமே அதில் பார்க்குறப்ப ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சும்மா அப்படியே சைட்டிங்க்காக தேடுவோம், அதாவது விண்ட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்காக சைட்டிங்க்காக பார்க்குறப்ப அந்த லேண்ட்லாம் வந்து சர்வே, அதாவது டிஜிட்டலாக சர்வே பண்ணுறது லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறப்ப, அப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஹில்லேயும் இருக்கக்கூடியது, அதெல்லாம் பார்க்க நான் ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பேன். அது ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். இன்றைக்கி வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ்டாக குவாலிட்டி ஆஃப் த இமேஜஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, இன்றைக்கி பார்க்கவே அப்படியே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் தகவல்களும் நிறையா அற்புதமான தகவல்கள் இருக்குது. அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி டீட்டெயில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ ரொம்ப அருமையான தகவல்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி இப்போ நான் இப்போ கூகுள் எடுத்து லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். சரி வாங்க, இதில் நிறையா இருக்குது. இந்த
விஆர் அவுட்ரீச்சு ஸ்டூடியோ இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இன்றைக்கி வந்து கூகுள் எர்த்து மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ லான்ச் எர்த்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம், இல்லை நீங்கள் லான்ச் எர்த்து நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம். நான் இங்கேருந்து கிளிக் பண்ணி போகிறேன். ஸோ ஓப்பன் ஆகுது, வரப்போகுது, லோட் ஆகிடுச்சு. வாங்க, லோட் ஆகிட்டே இருக்குது. இது மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இடத்தெல்லாம் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி காமிங்க. ரொம்ப இது நான் காலையில் பார்த்துட்டு இருந்த இடம்னால கரெக்டாக அதுலேயே வந்து நிற்கிது. ஏன்னா இந்த முருகமலையில் இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட்டுச்சு, அப்போ நான் வந்து இதை ஏரியாலாம் மார்க் பண்ணி கொடுத்தேன். சரி, இப்போ நம்ம வந்து இதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணிடுறேன். நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரேன். எங்கே இருந்துருக்கோம்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, பார்த்தீங்களா, வந்தாச்சு. ஸோ அருமையாக இப்போ அப்படியே பூமி வந்து வானத்தில் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு மவுஸ் வந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். இதில் அருமையாக இருக்கும். குழந்தைகள்லாம் இதை பார்க்க பார்க்க எதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வாட்டுக்கு ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலேயும் எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்ச் பண்ணுறது டைட்டு ஒரு பர்டிகுலர் இப்போ லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காலையில் தேடின அந்த இது பூரா இங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு அடுத்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சுற்றுலா பயணி நீங்கள் நினைக்கணும்னா அவங்க ஏற்கனவே டீஃபால்ட்டாக நிறையாவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் உதவும். நேராக போயிட்டு போயிட்ரி அரவுண்ட் த வேர்ல்டு, அது வந்து டூர் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, லிட்ரஸி சென்ட்ரல்ஸு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அதை போய் நம்ம பார்த்துக்கிற முடியும். நம்ம அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். அதை என்ன சொல்கிறேன்னா முன்கூட்டியாகவும் வந்து ஒரு பல்வேறு காரணங்களுக்காக இப்போ நம்ம கூட அதை மாதிரி ஒரு இதை உருவாக்கி அதை கூட ஷேர் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு இன்பம் சொல்லுவாரு. ஸோ இது பல்வேறு ரீசனுக்காக உருவாக்கி ஏற்கனவே டூர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது தான். அதில் நமக்கு எது விருப்பமோ அதை பார்த்துக்கலாம். இது எடிட்டரோட சாய்ஸில் வரக்கூடியது. க்யூஸ்லாம் இருக்குங்க, இதில் நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் கிளாஸ் கிளப்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் நம்ம நேரம் போய் பார்க்க முடியுமா, இதில் பார்த்துக்கலாம் அருமையாக. அதேமாதிரி க்ரீன்லேண்ட், இது 3D இமேஜினரி ஆஃப் கூகுள் எடுத்து நிறைய 3D இமேஜஸ் இருக்குது. இது மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஒரு ரெண்டு இதுவும் வந்து சேட்டலைட் இமேஜினரி இன் கூகுள் எர்த் பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ் இது பண்ணது. நேச்சர் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கண்டிப்பாக என்ன ஃபீல்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தகவல்கள் இங்கே கூட இருக்கும். கேம்ஸ் லேயர், அனிமல் இதை வச்சு நிறையாது. அப்புறம் லேயர்ஸ் இப்போ நம்ம பார்த்தது. ஸ்ட்ரீட் வியூவுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது நிறையா லொக்கேஷன் வந்து. அதாவது உண்மையிலே சொல்கிறேங்க, ஸ்ட்ரீட் வியூலாம் அருமை. நம்ம அந்த இடத்துல போய் நடந்து போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதேமாதிரி கல்ச்சர், இப்போ நான் சொன்னேன்ல ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கக்கூடிய திருவிழா இல்லை விஷயங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து போடலாம். அதேமாதிரி இது ஒலிம்பிக்காக இது எல்லாத்தையும் எல்லாம் கவர் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு போகிறதுக்கான தகவல்கள் நிறையா உதவிகரமாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக எஜுகேஷன் சம்மந்தமாகவும் இருக்குது இதில். சரியா, இதில் வந்து கூகுள் லோக்கல் கைடுன்றது ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். நிறையா பேர் மொபைலில் ஏற்கனவே நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி இல்லை ஷேர் பண்ணி பண்ணியிருக்கீங்க. இப்போ அதில் ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். நம்ம அதில் நிறையா பண்ணலாம். இதில் ஏகப்பட்ட தகவல் இருக்குது. இது கொஞ்சம் லோடாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ இதில் நீங்கள் வந்து எஜுகேஷன் சம்மந்தமானது ஏதாவது ஒன்று முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த இதுக்கான தகவல் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே கூட பார்த்து பண்ணலாம். நிறைய பேர் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் கூட உங்கள் பகுதியை பற்றி ஏதாவது ஒரு தகவல், இப்போ நம்ம ஏரியாவில் ஏதோ ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு முறை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை நீங்கள் எடுத்து வீடியோ பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி பண்ண முடியும். அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து உலகம் முழுவதும் இருக்கவங்க பார்த்துக்கலாம். அதுதான் ஒரு பியூட்டி. சரியா, அது ரொம்ப அருமையாக உதவிகரமாக இருக்குங்க. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பயந்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தர் நேஷனல் ஜியோகிராஃபிக் சொசைட்டி, ரீடிங் இஸ் ஃபண்டமெண்டல், அவங்க தான் பாயிண்ட் ரிலேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓசோன் ஏஜென்சி, HHMI, பயோ இன்ட்ராக்டிவ், இதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன், உண்மையிலே சாத்தியமே இல்லை. நம்ம அதை பார்ப்போம் அடுத்து ஒவ்வொன்றாவும். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குறீங்க பாருங்கள். எவ்வளோ இது ஃபோட்டோ, ஒவ்வொரு உயிரினத்தை பற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு நேரடியாக இதில் போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இவங்க எப்படி முன்னாடி டைனோசர்ஸை பற்றியான தகவல்கள் இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும், நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப இது விண்ட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இது. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வெவ்வேறு துறைகளில்
உருவாக்கி இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கும் நம்மளும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். அந்த தகவலை உலகத்தில் இருக்க மக்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதில் அடிப்படையான இருக்க ஐடியா. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நேர இந்த இது ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக இது சும்மா கிளிக் 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 தான், அதனால் நீங்களே போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எஜுகேஷன் சைடில் ஏதாவது ஒரு தான் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுக்கலாம், இப்போ இந்த இதுவே பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து அவங்க இவ்வளோ தகவல் கொடுத்துருக்காங்க. சரியா, லேண்ட் மோர் நேஷனல் ஜியோகிராஃபிக் ஃபோட்டோ ஆர்க் லெட் பை ஃபோட்டோகிராஃபர், ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இது பண்ணியிருக்காரு. இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே போயிட்டோம்னா ஒவ்வொரு இதை பற்றியும் இவ்வளோ தகவல் சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்க. அது எங்கெங்கே இருக்குன்றது கூட இருக்குது. அப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு உயிரினத்தை பற்றி அதை பற்றி சொல்லணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க பாருங்க, இடத்துக்கே கூப்பிட்டு போயாச்சு. ஸோ அதை வந்து அவங்க அப்படியே இதாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி எவ்வளோ அருமையான ஒரு தகவல்னு பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் தான் இது பண்ணியிருக்காங்க. 1/8 ஒரு 8 இது க்ரியேட் பண்ணி இதெல்லாம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னா உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி எங்கெங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு பார்த்துங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6-7 நீர்நிலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, குளம் குட்டை ஏரி இது மாதிரி ஏதாவது 6-7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பூரா நம்ம மார்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணலாம். நம்ம இப்போ அதை பண்ண போகிறோம். அதை இவங்க வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லேருந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஏரியாவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்றத பற்றிய தகவல் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று பிஹைண்ட் தி சீன்ஸு இது ஒன்று போட்டிருக்காரு. இது மாதிரி நிறையா வகை வகையாக அவங்க வந்து இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் உங்களுக்கு இது உங்களுடைய தாய்மொழியிலே கூட அடித்து உருவாக்கி கொடுக்கலாம். அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிற முடியும். சரியா, இவங்க இது நேரடியாக வியூவு, அப்படியே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரீட் வியூ தான், நீங்கள் அங்கே போய் நின்ற மாதிரி தான் இருக்குது. மேலே பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் போகணுன்னா எப்படி இருக்குது, இந்த பார்க் நம்ம அதுக்கு ஒரு மவுஸ் இருக்கும், அந்த மவுஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆரோவே சுற்றி சுற்றி காமிச்சு அங்கங்கே என்ன என்ன இருக்குது மெதுவாக போகணுன்னு நினைக்கிறேன். அது அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போ உண்மையிலே போயிட்டு வந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. நான் இப்போ ஜூம் அவுட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நேராக தெரிஞ்சிடும். இதெல்லாம் உருவாக்க முடியும், நம்மளே உருவாக்கி கொடுக்க முடியும். அதுக்கே அவங்க ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் போய் நேராக நின்று எல்லாருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ஃபோட்டோவில் இருந்தவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அந்த பார்க்கு நம்ம போகல, ஆனால் போகாமல் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை எப்படி க்ரியேட் பண்ணி அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அதை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஃபோட்டோஸ் பேர் தான் இது. இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது அவங்களே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, கூகுளே ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ண முடியும். அப்புறம் ஐ ஆம் ஃபீலிங் லக்கி, ஏதாவது ஒரு பர்டிகுலர் அவங்களே ஒரு இதை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இது மாதிரி நிறையா ஏதாவது ரேண்டமாக டக்கு டக்குன்னு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்லாம் இதுக்குள்ளே கிடைக்குது. அந்த மாதிரி போகலாம். நான் இப்போ என்னோடது ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீக், நான் ஒரு இது காலையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் முருகமலையோடது. எதுக்குன்னா அங்கே வந்து அடிக்கடி ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுனால அந்த இடத்த வந்து எப்படி இருக்குது, டோட்டல் கவர் என்ன இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ நான் அது மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ இந்த தகவல் எல்லாம் நம்மளே ஏற்கனவே வச்சுருந்துருக்கணுமா, நம்மளாக க்ரியேட் பண்ணுமா, நம்ம ஊர் நமக்கு தெரிஞ்சது அது வந்து இந்த கூகுள் எர்த்தில் இல்லை அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்குன்னா அதை சர்ச் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டாக ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக பண்ணிக்கலாம், எளிமையாக பண்ணிட முடியும். அதுக்கு தான் இந்த கீழே இருக்க அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் ப்ராஜெக்ட்ஸுன்ற ஆப்ஷன். இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம். இதெல்லாம் ஏற்கனவே வேறவங்க பண்ணி வச்சது அதை நம்ம எப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்மளாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுங்க, ப்ராஜெக்ட்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நான் அந்த காலையில் க்ரியேட் பண்ணது திண்டுக்கலுடைய ஃபாரஸ்ட் ஃபயர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டா இப்போ வந்து இதில் நிறைய ஆப்ஷன் கிடைக்குது. என்ன ஆப்ஷன், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய இமெயில் ஐடியில் என்னுடைய கூகுள் ட்ரைவ்லேயும் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். நம்ம க்ரியேட் பண்ணுறது அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்புறம் வேணால் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓப்பன் ப்ராஜெக்ட் ஃப்ரம் கூகுள் ட்ரைவ், அப்படி கூகுள் ட்ரைவ்லேருந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து க்ரியேட் கேஎம்எல் ஃபைல் அப்படின்றது. இப்போ நம்ம நான் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் வந்து நான் லாகின் பண்ணல, என்னோடய கூகுள் ட்ரைவ் எதுவும் யூஸ் பண்ணல, ஆனால் கேஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணி அது லோக்கலாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போயாவது திரும்ப இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கல அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அதை எடுத்து இந்த மேப்போட சேர்த்து பார்த்துக்கிற முடியும்.
இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்கள்ட்ட கூகுள் மேப் அப்ளிகேஷன் இருக்குது, கூகுள் எர்த் அப்ளிகேஷன் இருக்குன்னா அதில் கேமல் ஃபைலில் வந்து ரீட் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஃபைலில் மட்டும் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இது பை டிஃபால்ட்டாக கூகுள் வந்து என்ன தருதுன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குது, அதையும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கிரியேட் கேமல் ஃபைல், ஏன்னா நான் லாகின் பண்ணலை, டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணுறேன், அதனால் கிரியேட் கேமல் ஃபைல்னு கொடுக்குறேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் நேமு நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் வந்து வாட்டர் பாடிஸ் இன் தேன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன்னு வச்சுங்க, க்ரியேட் பண்ணுற நேம் கொடுக்கும். அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்னென்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாமே அடிச்சுக்கலாம். கண்டினியூஸ் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போடலாம். நான் இப்போதைக்கு சும்மா ஃபுல்லாக நேரம் கருதி இதில் எதுவும் டைப் பண்ணாமல் அதவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக பண்ணுறப்ப எல்லா டீட்டெயிலும் அடிச்சுட்டோம்னா ரொம்ப உதவிகரமாக இருக்குது, ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த தகவல்கள் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும், அதனால் நம்ம போயிடும். ஸோ இப்போ நான் அதை விட்டுட்டு கரெக்டாக தேனிக்குள்ளே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எங்கேருந்து ஓ பூமியை சுற்றி விளாட்றாங்க, இதை பார்த்தாலே குழந்தைகளுக்குலாம் ரொம்ப குதூகூலமாக இருக்குது. நான் முத முதல் பல வருடத்துக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து காமிக்கிறப்ப உண்மையிலே எல்லாருமே அன்றைக்கி வந்து பயங்கர பெருமை போடுறதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மவுஸ் கிளிக்கில் அப்படியே சல் சல் நம்ம போகிறோம். நிறையா படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே பூமி இன்னைக்கு ஆயான்னு வர்றப்பில்ல, அதாவது ஏதோ மேலே வானத்துலேருந்து ஏதோ அவங்க ஜூம் பண்ணி எடுத்துட்டாங்களோன்னு நினச்சிக்கிறவனே, இதை தான் அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ இப்போ வந்தாச்சு நம்ம ஏரியா பக்கத்தில் வந்துட்டேன்னா, ஆமாம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், தேனி வந்துட்டேன். இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் சும்மா எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் நான் பார்க்கலாம். இங்கே வந்து இது என்னது வைடம்னு நினைக்கிறேன், ரைட்டா வரப்போகுது. இப்போ மேல்மங்க வைகை ஆறு இந்த இருக்குது, வைகை டேமு இங்கே வந்து முடியுது, இன்னக்குள்ளே தான் இருக்குது வைகை டேமு. ஸோ இது வந்துருச்சு, ஏற்கனவே யாரோ ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளே ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணி அதை வைகை டேம் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா கூகுள் சர்ச்சில் கூட அது ஆட் பண்ணி வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜஸ் எல்லாம் இது கூட லிங்க் ஆகிக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இடத்த வந்து நான் இதில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், இதில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு எனக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து நானாக ட்ரா பண்ணலாம், ட்ரா பண்ணி ஒரு இடத்த க்ரியேட் பண்ணலாம். இதுதான் அதை நான் பண்ணி காமிக்கிறேன். முதல் எனக்கு இருக்க ஈஸியான ஆப்ஷன் வந்து சர்ச் டு ஆட் பிளேசஸ், ஏதாவது ஒரு இடம் இருக்குது அது நமக்கு தெரியும், அதை வந்து நான் இப்போ என்னோடய ப்ராஜெக்டில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ நான் இந்த சர்ச் டு ஆட் ஆப்ஷன்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் போகலாம். இதில் போயிட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன், என்ன தேவை எனக்கு, வைகை டேம் தேவை, வைகை டேம் வந்துருச்சு, அதேமாரி வைகை டேம் சரியா. இதில் வந்து நிறையா இது வந்திருக்கு, நம்ம பார்ப்போம். வைகை டேம் மட்டும் போட்டு பார்க்கலாம், வைகை டேம் மேலமங்கலம் சேர்த்து தான் வருது, நான் அதை கொடுக்குறேன், அது எங்கே வருதுன்னு காமிக்கணும் பார்ப்போம். இங்கே தான் வந்துருச்சு, வந்துச்சா, அதில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள், ஒரு ஃபோட்டோ கூட அங்கேயே வந்திருக்கு, ரைட்டா அருமையாக வந்துடும். இந்த ரிவர் போகிற இது எல்லாமே வைகை ரிவர் போகிறது, பார்க்கெலாம் எப்படி நல்லா தெரியுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் பார்க்கு போகாத குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் காமிக்கலாம், அழகாக அவங்க பார்த்துக்கிறதுக்கு செமையாகவும் இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஆட் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன், கொடுத்துட்டேன். இப்போ எங்கே எந்த கீழே சேவ் பண்ண சொல்கிறேன், வாட்டர் பாடிஸ் இன் தேனி டிஸ்ட்ரிக்டில் சேவ் பண்ண சொல்கிறேன், சேவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சா, இப்போ இது வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம், என்ன அப்படின்னா இங்கே ஒரு 3D வியூ இருக்குது. இப்போ 3D வியூவில் தான் அது சுற்றிட்டுருக்கு, நான் இப்போ 3D வியூ கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு இதோடைய எப்படி இருக்குன்ற விஷயத்தை வந்து நான் சுற்றி 360 டிகிரியில் சுற்றி பார்த்துக்கிற முடியும், எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் நான் இதை கீழே போய் அங்கெல்லாம் போய் பார்க்கணும், ஜூம் பண்ணி அப்படின்னு சொல்லி இங்கே நினைக்கிறேன், இந்த இடத்துக்கெலாம் போகணும் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துக்கலாம். இன்னும் நம்ம நாட்டில் வந்து இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு நிறையா 3D வியூக்கான ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமோ எடுத்து நம்ம அனுப்பலை, அதனால் இப்போ வேறு நாடுகளில் இருக்கிற மாதிரி தகவல்கள் இல்லாட்டி கூட நம்ம வந்து ஓரளவுக்கு தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிற முடியும். டேமுடைய இது ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்கள் பார்த்துங்க, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, கேட்ச்மெண்ட் ஏரியா வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இது நல்லா ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இதை பற்றி சரி வேறு ஏதாவது வாட்டர் பாடி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் இதை திரும்ப திரும்ப 2D கொண்டு வந்துடுறேன், கொண்டு வந்துட்டு திரும்ப நான் பார்க்குறேன் வேறு ஏதாவது நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்கா பெருசாக அப்படின்னு சொல்ல. இதை
ஒரு முக்கியமான வாட்டர் பாடி தெரிஞ்சது எல்லாருக்கும். அது மாதிரி நான் ஒவ்வொரு இடமும் பார்த்து ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், இது என்ன இருக்குது வாட்டர் பாடியா இல்லை. நிறைய இடத்துல இருக்கும் ஆனால் நேம் எதுவுமே இல்லாமல் இருக்கும், லோக்கலாக இருக்க பீப்புளுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அது சிம்பிளானது, ஒரு லொக்கேஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து மிக எளிமையானது. ஒரு எனக்குள்ளே ஏதாவது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடி ஏதாவது இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஸோ ஆ, இங்கனுக்குள்ளே ஒரு டேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? டேம் தானா? நிறைய இருக்கும் இங்கே. பெரிய குளம் தாண்டி போனோம் அப்படின்னா முருகமலை வந்துட்டேன். இப்போ கும்பக்கரை அருவி இங்கே வர்றது இருக்குது, அருவி ஸ்டார்ட் ஆகி இங்கே வர்றது இருக்குது. அதையும் நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா வாட்டர் பாடியில் கும்பக்கரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லொக்கேஷன்ஸை நீங்கள் எடுத்து ஆட் பண்ண முடியும். இப்போ ஒரு வாட்டர் பாடி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை இன்னும் அது வந்து இது இந்த மேப்பில் இல்லை ஆனால் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுக்குள்ளே சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த பாருங்கள், சோத்துப்பாறை டேம் இருக்குது, இதை கூட நம்ம இப்போ ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். டேம் இருக்குது, இதையும் நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். நான் சும்மா ஒரு சர்ச் பண்ணி திரும்ப அதே சர்ச் ஆப்ஷன்லேயே போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோத்துப்பாறை சர்ச் பண்ணுறேன். பாறை டேம் வந்துச்சா? ஸோ வந்துருச்சு. இது வந்து சுற்றி காமிக்குது ரைட்டா? ஸோ உண்மையிலேயும் நீங்கள் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் போகாதவங்களுக்கு வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் சரியா? ஆனால் போங்க, எல்லாருமே போங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போயிட்டு வாங்க, போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஊரை சுற்றி இருக்கிற, அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகலாம். இந்த மாதிரி இடங்களை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கான இதை உருவாக்கலாம், அதுக்கும் வந்து இது உதவிகரமாக இருக்கும். அதை நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா நமக்கு தேவையான இடங்களை சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஒரு இடத்த நானாக மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து தேடி ஆட் பண்ணது சரியா? சர்ச் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் இங்கே இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏதோ ஒரு பொருங்க ஏதோ ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான். இங்கே நம்ம ஏரியாவுக்கலாம் இந்த இருக்கமா, இதுக்கு பக்கத்தில் வந்து போயிட்டு இங்கே கூட ஒரு நீர்பிடிப்பு பகுதி இருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம ஆட் பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சின்னதாக கூட இருக்கலாம் ஆனால் நான் அதை ஆட் பண்ணணும் நினைக்கிறேன், இதுக்குள்ளே என்னோடய இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த பகுதியை நான் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்றப்ப இந்த மெயின் ரோட்டில் இன்னுங்கன்னு வர்றப்ப எனக்குள்ளே அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்டர் பாடி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க, மக்கள் வந்து அந்த காலத்தில் நடைபயணமாக போகிறப்ப இங்கே அன்னஞ்சி விளக்குக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த குளத்தில் தான் நீரெல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. அண்ட் இதை பற்றியான கதைகள்லாம் பயங்கரமாக சொன்னாங்க, அது இருக்குது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு கதையாக எழுதுவோம். ஸோ இந்த இடத்த வந்து நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நான் இதை போயிட்டு ஆர்ட் பிளேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த இடத்துல இதை மார்க் பண்ணிட்டேன். இது வந்து அதுக்கு ஊரணி பேர் இருக்குது, நான் இப்போதைக்கு வந்து சரியா அப்படின்னு நான் போட்டுறேன். அந்த ஊரணிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அது ஒரு 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 பர்டிகுலர் பர்சனோடைய பேர் தான் அது. ஸோ இது வந்து இன்றைக்கி நிலவரம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியும் வாட்டர் பாடி, இங்கே பூரா வாழைத்தோட்டம் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, எனக்குள்ளே ஃபுல்லாக லாரி டெப்போ இருக்குது. அது அதோடய நிலவரம் என்னன்றது அப்போ நாங்கள் சர்வே எடுத்துருக்கோம், அது தெரியும். அப்படியே இதுலேருந்து நேராக அப்படியே ஃபாலோ பண்ணி இப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே மேலே வந்து ஒரு வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதுக்கு வந்து மேலே அருவியிலேருந்து வருது, இருந்தாலும் வந்து நம்ம போய் இப்போ பார்த்துக்கிறீங்க, இடையில ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. இதுதான் வந்து அந்த இடம், இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு ரைட்டா? அதோடய இதை பார்க்கணுன்னா நீங்கள் இதுதான் அது.
சரியா? இதுதான் வந்து தண்ணி நிறைஞ்சு வெளியேறி வரக்கூடிய இடம், இது தண்ணி போகக்கூடிய பாதை. இதெல்லாம் ஒரு படத்தில் வந்து இதை பயங்கரமாக எடுத்திருக்காங்க அந்த சீன்லாம். இந்த இந்த இடத்துக்காக பிரச்சனை வந்தால் தண்ணி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கியிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து மேலேருந்து தண்ணி வருது, அதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. இது ஒன்று வந்து வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா இங்கே வந்து எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இந்த பகுதியெல்லாம் மக்கள் வந்து மிக குறைந்த விலைக்கு அரசு கொடுத்துட்டு இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அரசு வந்து ஒரு இந்த நீரை உருவாக்குறதுக்காக இதை வந்து அப்போ சேமித்து வைக்கிறதுக்காக இந்த பகுதிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த ஏரியாவே நான் வந்து கவர் பண்ணி ஒரு மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இதை எடுத்தது. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா, இது இது இந்த இந்த பார்டர் இங்கேயே போகுது பாருங்கள். நான் ஒரு தோராயமாக மார்க் பண்ணுறேன் நான் இதை. ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நல்லா கவனிச்சுங்க, இங்கே லைன் லைனாக வருதுல அந்த ஆப்ஷன், இங்கேருந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு இதை வச்சுட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுற ஏரியாவை தவிர விட்டுட்டு மற்ற ஏரியாவை நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம அக்யூரேட்டாக பண்ணல, சும்மா ஒரு தோராயமாக பண்ணுறோம். ஆனால் இதுக்கான மேப்பு வந்து நம்ம தகுந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அதை வச்சு கூட நம்ம இதை பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவை மட்டும் மார்க் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை சர்வே பண்ணியிருக்கனால அதோடய டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இப்போ தோராயமாக ஓரளவுக்கு மார்க் பண்ணி வச்சிட்றேன். ஸோ இதை வந்து நல்லா வேலைகள்லாம் செய்து புனரமைப்புலாம் பண்ணி நிறையா பண்ணி வச்சாங்க. ஆனால் திரும்ப வந்து இப்போ முள்ளாக இதாக கிடக்கும், ஏன்னா நீர் வராது, இங்கே வரவே வராது, நீர் வராத நிலமையில் இருக்குது. ஒரு காலத்தில் இது வந்து அவ்வளோ நீர் நிறைந்து இருந்த இடம் தான், இப்போ வரவே வராது. அதனால் நிலத்தடி நீர் மட்டம்லாம் இந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. சரி வாங்க. ஸோ இதை வந்து நம்ம சொல்லலாம், இப்போ இது வந்து ஊஞ்சாம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்குது சரியா. ஸோ இது வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா போட்டுருங்க நான், அவ்வளோதான். இது வந்துச்சு நமக்கு, இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தகவல் இருக்குது, இதை வந்து நான் வந்து யாருக்கோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இட் வில் பி இந்த ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட்டு. ஸோ நம்ம இப்போ என்னென்ன கிரியேட் பண்ணோமோ அது பூரா இங்கே வந்துடும் பாருங்க, இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம். இது அடுத்தடுத்ததுக்கு போகிறதுக்கு இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடம் இருக்குது, இதுக்கு வந்து போகலாம். நீங்கள் இது வந்து 10, 20, 100 இங்கே தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன வாட்டர் பாடி ஏரியா கூட நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் எங்கேனாலும் நீங்கள் வாட்டர் பாடி ஏரியா கூட அதில் நீங்கள் மார்க் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா ஒரே இதாக ஒரு ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் லோக்கலாக அப்படியே ஷேர் பண்ணி விட்டுலாம். அப்போ எனிபடி அந்தந்த டிஸ்ட்ரிக்டான நீர்நிலைகளை வந்து டக்குன்னு பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். டேம்லாம் தனியாக பிரிக்கலாம், ஆறெல்லாம் தனியாக பிரிக்கலாம், குளங்கள்லாம் தனியாக பிரிக்கலாம், ஏரியெல்லாம் தனியாக பிரிக்கலாம். அது மாதிரி நிறையா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து கூட எல்லாம் வச்சுட்டு அதை பூரா சேர்த்து மொத்தத்துக்கு ஒரு காமனான ஒரு வாட்டர் பாடிஸ் இன் அவர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே உதவிகரமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். பாருங்கள் சோத்துப்பாரு டேம், டேம்லாம் இப்போ நீங்கள் போய் கூப்பிட்டு போய் காமிக்க முடியலை, இப்போ பர்மிஷன் இல்லை அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நேரடியாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது டெக்னாலஜி, நம்ம அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொண்டு வர வேண்டியது அவசியம் இருக்குது. முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுற வகையில் நிறையா செய்யணுன்ற திட்டமும் இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொன்றா செயல்படுத்துவோம்னு நான் இருக்கிறேன். அடுத்து அன்னஞ்சு விளக்கு வாட்டர் பாடி அதுக்கு போகிறேன், அங்கேருந்து இங்கே வரேன், பறந்து பறந்து போயிட்டுருக்கும் பார்த்துங்க சரியா. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் யார் இங்கே கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரியே இருக்குது. இந்த இடம் வந்து முன்னாடி எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்றது அதை பற்றி கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. அவங்களோட பேரை தான் இந்த இடத்துக்கே வச்சுருக்காங்க சரியா. இங்கே ஒரு சின்ன சின்ன கோயில் கூட இருக்குது, அது நல்லா இருக்குது, அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து இங்கே வர்ற தண்ணி பூரா அங்கேருந்து தான் வருது. ஸோ இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா இதுதான் வாட்டர் பாடி, இது போகிறனா ஃபுல்லாக அப்படியே அப்படியே மலையில் போய் இங்கே ஏறி போய்க்குங்க. போயிட்டிங்கன்னா இதே தண்ணி உருவாகிற இடம் இங்கேருந்தே உருவாகி வருது. ஸோ இங்கே பெய்கிற மலையிலேருந்து அப்படியே வந்து இதுதான் ரூட்டு. இப்போ நான் இந்த பார்த்து மட்டும் மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த ரூட் ஃபுல்லாக அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து இங்கே வருது தண்ணி, இங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது. இப்போ பிரச்சனையே இந்த இடத்துல தான் வருது, இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா. அதுக்கெல்லாம் கலெக்டர் பயங்கரமாக இது பண்ணி எல்லாம் செஞ்சாங்க, ஆனாலும் சில பிரச்சனைகள் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நிறையா ஹிஸ்டாரிக்கலாக நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் எடுத்தோம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்டோரியை பூரா சொல்கிறதுக்கு நம்ம ஸ்டோரியாக கூட இங்கே எழுதி வச்சு அதை மார்க் பண்ணி வைக்கலாம், ஒவ்வொருத்தவங்களையும் கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம், அதை வீடியோவை வைக்கலாம், நிறையாவது பண்ணலாம். அவ்வளோ அருமையான ஒரு டூலாக அது இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்க எல்லாம் செய்யலாம், இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணிக்கிறதுக்கு உதவுது. இங்கே பார்த்துங்க,
இல்லை நீங்களே கூட 3D வீடியோ கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அதையும் அப்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் வர்ற மக்கள் வந்து அதை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதை க்ரியேட் பண்ணிட்டீங்க, இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நான் சும்மா இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது காமிச்சேன். அப்படி இல்லை நான் வந்து இதை ஷேர் பண்ணணும், யாருக்கோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து டைரெக்டாக வந்து இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் அஸ் எ கேஎம்எல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இதை வந்து சேவ் ஆயிடுச்சு, வெறும் ரொம்ப கம்மி தான் ஃபைல் சைஸு. அதை வந்து திரும்ப நீங்கள் கூகுள் எடுத்துல எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிங்கனாலும் யூஸ் ஆகும், அப்படியே யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்போ யாருக்கு வேணாலும் அந்த ஃபைல் அனுப்பி, இது வெறும் இங்கே பார்த்தீங்களா ஃபைல் சைஸை வந்து வெறும் த்ரீ எவ்வளோவுக்கு ரொம்ப கம்மியான மீதியாக இருந்துச்சு, எவ்வளோ இருக்குது, 8 KB தான் இருக்குது, 8 KB தான். நான் ஏற்கனவே திண்டுக்கல் ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ஃபாரஸ்ட் ஃபயர் லொக்கேஷன் தேன் டிஸ்ட்ரிக்ட் க்ரியேட் பண்ணி வச்சேன். அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 8 KB தான் இருக்குது. இந்த தகவல் நீங்கள் அனுப்பி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் பயன்படும். இந்த வகையில் இதை பயங்கரமாக எல்லாரும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நிறையா மேப்ஸ் இருக்குது சரியா. அதில் வந்து பார்டர் லேபிள்ஸு பிளேசஸு ரோட்ஸு இப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். க்ளீன் எதுவுமே இது எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, எவ்ரி திங் எல்லாமே சேர்த்து வர்றாப்புல, ரோடு வாட்டர் பாடி எல்லாம் அது வருது. 3D பில்டிங்ஸ் ஆன் பண்ணியிருக்கணுமா இல்லையா, வேணுமா வேணாமா அந்த மாதிரி இருந்து, அனிமேட்டட் க்ளோட்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு, டேன் ஆன் கிரீட் லைன்ஸ், இதில் கிரீட் லைன்ஸ் வேணுமா வேணாமா அதை ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம், இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஏதாவது மெஷர் பண்ணணும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் இந்த டேம்லேருந்து எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சர்ச் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு சும்மா நான் இப்படி வைக்கலாம், ஓகே இது ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஏரியல் டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அதுவும் பண்ண முடியும். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த ரோட்டு வழியே ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்ஸாக வச்சு 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 அப்படி சுற்றி சும்மா நான் சொல்கிறேன், ஒரு பார்வைக்காக இங்கே வந்து உருவாக்கி இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அப்பாடா 8 கிலோமீட்டர்கிட்ட வந்துச்சு சரியா. இந்த மாதிரி நம்ம வந்து அதை உருவாக்கி டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிற முடியும், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குங்க, பண்ணலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லொக்கேஷன் நம்ம போய் பார்ப்போமா, 3D வியூ பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் பார்ப்போம். ஐ ஆம் ஃபீலிங் லக்கி, எந்த இடம்னு பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது, ஆஹா ஓகே. இந்த மாதிரி ஹில்ஸு இது யாரோ க்ரியேட் பண்ணியே வச்சுருக்காங்க, அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து காமிக்கிறாங்க. பாருங்கள் தகவல் வந்து விக்கிபீடியாவில் வந்து இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்ற தகவல் நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நம்மளும் உருவாக்கி வைக்கலாம். நம்ம ஊருக்கு இந்த ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம உருவாக்கி வைக்கலாம், அதை வந்து அவங்க மக்கள் வேறு மக்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வேறு என்ன பண்ணலாம், ஓகே இது வந்து நமக்கு ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இது இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக பயன்படும் நினைக்கிறேன். இதுவே பெரும்பாலான மக்களுக்கு போதுமான தகவலாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி நான் வந்து கூகுள் எர்த் ப்ரோ வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், ஒரே நிமிடம், என்னோடய டெஸ்க்டாப்பில் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிறத விட ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும், நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே, இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ரொம்ப இன்னும் ஒரு என்ன சொல்கிறது இன்னும் ஒரு ஒரு ஆஃப் டே செஷன் மாதிரி வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அதில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அந்த அப்ளிகேஷனை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். சரி, இந்த கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்ற அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம வர்றப்ப இதை நான் அப்படியே உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் எர்த் ப்ரோக்குள்ளே அப்ளிகேஷன் மொபைல் உங்கள் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன அதே லொக்கேஷனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. இதில் வந்துட்டிங்கன்னா நிறைய நீங்களாக அதாவது கஸ்டமைசபிள் நீங்கள் வந்து என்ன வேணாலும் இந்த இதுக்குள்ளே பண்ணிக்கிற முடியும், அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபுல்லாக இப்போதைக்கு என்னால் தனியாக இதை ஒரு வகுப்பாக தான் எடுக்கணும், இருந்தாலும் இதை ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை நான் இப்போ சொல்லிடுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் இங்கே தனித்தனியாக இருக்குங்க. நம்ம என்ன லேயர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டெரைன் என்ன டெரைன் வேணுமோ, அதேமாதிரி வேறு ஏதாவது வெதர் கண்டிஷன், அந்த இடத்துல நம்ம போகிற இடத்துல வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது, 3D பில்டிங்ஸு, ரோட்ஸு. இப்போ நீங்கள் மொபைல் ஆப்லேயே பார்த்துருப்பீங்க, நேரடியாக வந்து பெரிய நகரங்களுக்குள்ளே போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதாவது 3D வியூஸு, அப்படி உண்மையிலே ஸ்ட்ரீட்டில் போகிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கும். அதே நம்ம இன்டீரியரான லொக்கேஷன்ஸுக்குள்ளே வர்றப்ப அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல தகவல்கள் அவ்வளோ அதிகமாக டீட்டெயிலாக இருக்குன்றதுனால அவங்களால அதை வந்து உருவாக்க முடியுது. அதே மாதிரி பார்டர்ஸ், லேபிள்ஸ் எல்லாம் இருக்கிறது, அந்த மாதிரி உருவாக்கிக்கலாம். இதெல்லாம் நான் முன்னாடி நிறையா க்ரியேட் பண்ணதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. நிறைய முன்னாடி ஃபாரஸ்ட் ஃபயருக்காக க்ரியேட் பண்ணது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது வேணும், எப்போ வேணுமோ அப்போ நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அப்புறம் பண்ண முடியும். இங்கே பிளேசஸ்ன்றது ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்லைட் பார் வேணுமோ வேணாமான்றதுக்கு, இதேமாதிரி இங்கே ஒரு பிளேஸ் மார்க், ஒரு இடத்த வந்து மார்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது பாலிகன் ஏதாவது வாடுற மாதிரி இது க்ரியேட் பண்ணுறதுக்கு, அடுத்து பாத்வே, ஒரு அப்படியே கண்டினியூஸாக இப்போ இது இருக்குது, நான் வந்து எனக்கு ஒரு பாத்வே நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வழி போய், இது வந்து ஹில்லு சரியா, நான் ஹில்லில் வந்து அப்படி சும்மா சின்ன ஹில்லுன்னு வச்சுங்க, அதில் போகிறதுக்கான ரூட் எப்படி இருக்கும், எலிவேஷன்லாம் எப்படி இருக்கும், நான் இந்த பாதையில் போயிட்டு அங்கிட்டு கூடி இறங்கி இங்கிட்டு கூடி வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் சும்மா சொல்கிறேன் நான், ட்ரக்கிங் ட்ராவல் போகிறவங்களுக்கு உதவும். ஸோ இந்த பாத்து வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி T1 ட்ராவல் பாத்து 1 TP1 வச்சுங்க, சும்மா நான் வச்சுருக்கேன், போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நான் இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் இப்போ வந்து இதை எனக்கு வந்து அந்த பாத்து வந்து TP1 இந்த வந்துடுச்சு. இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு எலிவேஷன் வந்து எப்படி இருக்கும், ஏறி இறங்கி போகிறதுக்கு எப்படி இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணேன்னா கீழே வந்து எலிவேஷன் இது காமிச்சோம், அருமையாக காமிச்சோம். இப்போ நான் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன், அங்கேருந்து தூங்கி மேலே போயிட்டே இருக்குது. மேலே போகிறோம், திரும்ப கீழே இறங்குறோம், திரும்ப கீழே நல்லா இறங்கி வந்து திரும்ப மேலே ஏறுறோம், திரும்ப இருக்கையிலே பீக்கு போகிறோம். அப்போ பீக் சம்மிட்டு இதெல்லாம் போகிறப்ப ஓகே 4030 feet வரைக்கும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடையில் கீழே இறங்கி வந்து தரையில் வந்து சேர்ந்துடும். ஸோ நேற்று வந்து உசிலம்பட்டி ஏரியாவிலையும் ஆண்டிப்பட்டிக்கு இடையில் வந்து கிள்ளில் மழை தீ எரிஞ்சின்னு சொன்னாங்க. எனக்கு இங்கே தேனியிலேருந்து அது நேரடியாக தெளிவாக தெரியல. மேபி அந்த பகுதியிலேருந்து யாராவது ஃபோட்டோ எடுத்துருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் பயந்துக்குங்க. இந்த கிள்ளில் பிடிச்சா, இந்த கிள்ளில் பிடிச்சா எதுன்னு தெரியல எனக்கு. இங்கேருந்து பார்த்ததுனால மேபி அது அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக தெரியல. கண்ணன் தேவன் டீ குடிக்கிறவங்கலாம் பார்த்துங்க, கண்ணன் தேவன் ஹில்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, மூணாருக்கு பக்கத்தில், போடி நாயக்கனூர் தேனி. இது நேற்று வந்து நான் இங்கே இருக்கேன், இந்த பக்கம் இந்த மலையில் வந்து கொஞ்சம் தீ பிடிச்சதாக சொல்லியிருந்தாங்க. தகவல் ரொம்ப தூரத்தில் ஒரு புள்ளியாக தான் தெரிஞ்சு. மேபி மக்கள் இங்கே இருக்கிறவங்க ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி இல்லை ஜக்கம்பட்டி இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் கிடச்சிருக்கலாம். யாராவது ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுப்பிவிங்க. அதையும் வந்து நம்ம குளோபல் ஃபாரஸ்ட் ஃபயர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதில் அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இங்கே நிறையா நீங்கள் இந்த இதை இந்த நீங்கள் பார்க்குற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெக்கார்டிய டூர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி இமேஜஸை வந்து ஓவர்லே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அதை வந்து அந்த இடத்துல ஓவர்லே பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவ்வளோ ஹைட்டில் வந்து ட்ரோன்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதில்ல, ஒரு வேளை எடுத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ஓவர்லே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் இது டைம் லேப்ஸ், இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனு, நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் சொல்லிடுறேன், ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது கூட முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு இடம் லொக்கேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா 1984 2020 வரைக்கான இமேஜஸ் இருக்குது. நம்ம எதாவது ஒரு இடத்த நீர்நிலையை போய் பார்த்துக்குவோம். இப்படி தான் நம்ம வந்து ஆக்சுவலி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அப்படியே நீர் வத்திக்கிட்டே போய் அப்படி இப்படி காணாமல் போச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று காமிப்பாங்க அடுத்தடுத்து ஒரு லொக்கேஷன் எப்படி மாறிக்கிட்டே இருந்தது அப்படின்றத, அது இந்த மாதிரி டைம் லேப்ஸ் இதில் போட்டு தான் ஃபோட்டோஸ் இமேஜஸ் வச்சு பண்ணுறோம். ஒரே நிமிஷம், நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா திரும்ப அதே வந்துடலாமா. இங்கே வந்து இதோட நீர்நிலையே என்னாச்சு, வை டேமில் வாட்டர் வந்து என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு, இது 2021 ஃபோட்டோ சரிங்களா, இமேஜினரி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு கூப்பிட்டு போய் 1985 எடுத்த ஃபோட்டோ பார்த்துங்க, அப்படியே நம்ம இதுவும் அப்படியே ஓனாக கொண்டு வரேன், பார்த்துட்டே வாங்க. டேட்டா இல்லை 85 அப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2004 ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, 2004 ஃபோட்டோ. அதுக்கடுத்து வந்து இங்கே ஒன்று 2006 தெரியுதா டிஃப்ரென்ஸு, அடுத்து பார்த்துக்குங்க.
இது நான் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு வரேன். 2008 அதுக்கடுத்து 2010 அப்படியே பக்கத்தில் ஏரியாலாம் டெவலப் ஆகுதுலாம் பார்த்துங்க. அதுக்கடுத்து போக போக நம்மகிட்ட இமேஜ் குவாலிட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. 2012 இதில் ஒரு இது அருமையான ஃபீல்டு. இதில் வந்து இந்த மாதிரி மேலே மேக இருக்கிறதெல்லாம் தெரியுது, எல்லாம் சேட்டலைட் இமேஜஸ் தான். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு காலத்திலும் 2015 17லாம் பாருங்கள் தனியே காணாப்பசாமி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ 2021 இப்போ பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. 17 ரொம்ப கஷ்டப்பட்ட நிலமையில் இருந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் லேப்ஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எப்படி நம்ம ஏரியாவில் தண்ணி எப்படி குறைஞ்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது, மழை இல்லாத காரணத்தினால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, இதே சமயத்தில் நீங்கள் மழை பொழிவு டேட்டாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பையும் டேமோடைய இது எப்படி மாறுது அப்படின்றத ப்ராப்பராக கூட மெஷர் பண்ணி கூட சொல்லலாம். நான் இப்போ இந்த சொன்ன ஆப்ஷனை வந்து பார்த்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்டர் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்து டோட்டல் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எவ்வளோ தண்ணி பிடிச்சிருக்கு வச்சுருக்கேன். அந்த டேட்டா எதுவுமே இருக்கும் கவர்மெண்ட்டை, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் பார்த்து இது ஃபிசிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா வகையில் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உண்மையிலே எக்ஸலண்ட்டான டூலு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க, பயன்படுத்துங்க. வேறு என்னென்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கேட்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு என்னோடய தகவல் வந்து இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்திட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை திங்க் கார்டிய அரிசியில் போனீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் எல்லாமே கிடைக்க தான் செய்யும், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முடியும். ஸோ இந்த இந்த பயணம் இந்த பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் முடிகிறது கிடையாது. ஏன்னா இது தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு வகையில் ஒவ்வொருலையும் அந்தந்த துறையில் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நான் பயந்துக்கிட்டே வரேன். உங்களுக்கு இது மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சது இருக்கும். என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு வந்து பயந்துக்கிறதுக்கான ஒரு தளத்தை நீங்களே ஏற்படுத்துங்க, விரைவில் வந்து அதை செயல்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து திருவள்ளுவர் அதை எழுதி வச்சுட்டு போனார், அதை காலங்காலமாக நிறையா பேர் படித்து அதை அப்படியே நம்மகிட்ட முன்னோக்கி எடுத்து கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்றது நிகழ்ந்ததுனால தான் இன்றைக்கி திருக்குறள் நம்ம கையில் இருக்குது. அதான் உண்மை, சரியா? இல்லைன்னா நம்மகிட்ட திருக்குறள் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த வகையில் பார்க்குறப்ப அறிவு ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வந்து கடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப அவசியமும் கூட. அதனால் வந்து அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒவ்வொரு துறையிலையும் மிக சிறந்து விளங்கக்கூடிய மக்கள்கள் நம்ம தினசரி சந்திச்சுக்கிட்டு தான் வர்றோம். என்ன காரணத்தினாலேயோ அவங்க வந்து ஸ்டக்காகி போயிடுவாங்க. அவங்க அவங்களோட தான் செஞ்சு முடிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் அப்படியே ஒரு போராடிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களாம் வந்து ஒரு இலூசனுக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் சொல்லுவேன், ரெண்டு மணி நேரம் ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சுங்க, 1.5 மணி நேரம் கூட போதும். ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அரை மணி நேரம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஷேர் பண்ணுறது, எதிர் இந்த மாதிரி லைவாக கூட கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சும்மா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அதை மட்டும் கூட ஷேர் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன அறிவு தாங்க, ஆனால் அது வந்து பலருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமையலாம். அதனால் தயவு கூர்ந்து அந்த முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கிறப்ப நம்ம வந்து வெற்றிகரமாக இதை செய்ய முடியும். அடுத்த வாரம் இன்னொரு பயிற்சி வகுப்பில் நாம் வந்து உங்களை சந்திப்போம். இந்த இந்த பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய பயணமாக போயிட்டுருக்கு. ஒரு 52 வாரத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் திட்டமிட்டு அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து அதுக்கான சரியான தளத்தை ஏற்படுத்தி அவங்க கூட பயந்துக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் வந்து அமைகிறதுன்றது வந்து ஒரு சேலஞ்சான விஷயந்தான். இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ வந்து எப்பயுமே உருவாக்கி வச்சு பண்ணிகிட்டே இருக்க முடியுது. நிறையா சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கு என் லைஃப்லேயும். ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்ம திட்டமிட்டபடி நடக்காது, நிறையா இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை செய்கிறதுக்கான முயற்சியை தினசரி தொடர்ந்து அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதை செய்ய முடியுது. இப்போ இந்த தகவல்கள் பூரா நம்ம இதுவரைக்கும் ஏகப்பட்ட பயிற்சிகள் கொடுத்துருக்கு. போன வருடத்துலேருந்து நிறையா பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கு. இது அதாவது COVID-19 வந்ததுனால அப்போருந்து லைவ் செஷன்ஸ் வந்து நிறையா போயிருக்கு. பல மணி நேரம் வந்து லைவ் செஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் எல்லா தகவலும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். நீங்கள் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்னென்னா வெவ்வேறு துறைகள்லையும் கொடுத்துருக்கு. ஒரு துறையை மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிற்சி வகுப்புகளுக்கான தகவல்களும் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் இதுவரைக்கும் கொடுத்த லைவாக கொடுத்தது எல்லாமே இருக்குது. அதை தவிர்த்து மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கிறது வந்து அவங்கவுங்க வகுப்பு ரெக்கார்டிங்கிறதுனால அது தனியாக என்ன சொல்கிறது அன்லிஸ்டடாக இருக்குது. அதனால் அது இன்னும் பப்ளிக்காக வரல.
அதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இசை, இது சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருவெளி மியூசிக்கான்ற யூடியூப் சேனலில் இருக்கும். அப்புறம் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரு, அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஃபோர்ஸ் FOSS RDRC அதில் இருக்கும். அப்புறம் கதை எழுதுறது, கவிதை எழுதுறது எப்படி, அப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரம் கொடுங்க உங்களை கவிஞர் கவிதை எழுத வச்சுருவோம் அப்படின்றதுக்கான சேலஞ்செல்லாம் வச்சு அதுக்கான பயிற்சி வகுப்பும் கொடுத்தோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கவிதை எழுதி எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு கருவெளி ராசமேந்திரன்ற என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதுக்கடுத்து இப்போ இருக்க நம்ம ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்னர் பீஸு, அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்காக தியான பயிற்சி வகுப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அந்த குழுவில் வேறு நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கையும் நம்ம வேறவங்க அதில் எதாவது விருப்பம் இருக்குன்னா அதை நம்ம கற்றுக்கலாம். இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக நம்ம அரசுகிட்டே வைக்கலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா ஊர்லேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவமனை இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஊர் மக்களுடைய மக்கள் தொகையை வச்சு மெடிடேஷன் சென்டர்ஸ் வந்து நிறையா ஓப்பன் பண்ணலான்ருக்கு. அதில் வந்து அரசே வந்து இருக்கக்கூடிய உலகத்தில் சிறந்து இருக்கக்கூடிய என்னென்ன மெடிடேஷன் டெக்னிக் இருக்கோ அதை பூரா அங்கே அந்த அதுக்கு தேவையான தகவல்கள் அங்கே வச்சுட்டு யார் எப்போ போனாலும் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டெக்னிக் எந்த டெக்னிக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து அதை சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு 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 மெடிடேஷன் செட்டப் வந்து இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கூட உருவாக்கி வச்சாங்கன்னா, ஏன்னா எனக்கு சொல்கிறது என்னென்னா அந்த இன்னர் பீஸ் மெடிடேஷனில் வந்து நாலு சொல்ல வந்து அகத்தின் அமைதி அகிலத்தின் அமைதி அப்படின்னு சொல்லி அந்த நாலு சொல்ல ஒரு கேப்ஷன் அதுதான் நாங்கள் அதில் வச்சுருக்கோம். ஸோ அந்த அது மட்டும் நிகழ்ந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து உண்மையிலே அகிலத்தில் வந்து அதாவது இந்த உலகம் முழுவதும் ஒரு அமைதியான சூழல் நிலவுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் அதையும் கூட நான் ஒரு இதை யோசித்து அதை சொல்லிகிட்ருக்கோம். மேபி ஒவ்வொரு அரசுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு வேண்டுகோளை வைக்கலாம். அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ மக்கள் நம்மளே கூட ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு மெடிடேஷன் சென்டராக கூட மாறலாம். அதுக்காக தான் இணையவழியில் இந்த பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இன்னர் பீஸ் மெடிடேஷன் சொல்லி ஃபேஸ்புக்லேயும் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான தகவலும் கிடைக்கும். இப்போ தான் ஒவ்வொரு இதில் சமூக வலைதளங்கள்லையும் அதுக்கு தேவையானதை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அதுக்கான பயிற்சி வகுப்புகள், சாரி சனிக்கிழமை மாலை 6:30 அந்த பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் நீங்கள் கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து எல்லோரையும் சேர்த்து வச்சு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சம் பேர் இப்போ அதில் கலந்துக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் மிக முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா நீங்கள் அதுக்கான வழிமுறைகளை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்றது வந்து இங்கே நோக்கம் கிடையாது. எல்லோரும் வந்து இண்டிபெண்ட்டாக அதை வந்து கற்றுக்கிட்டு செயல்முறைப்படுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா அல்டிமேட்டான எய்ம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதாவது இளைஞர்கள் அது மிக சக்தி நிறைந்த ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா இருக்குங்க. அதனால் அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் என்ன சொல்கிற உலகத்துக்கு நிறைய செய்கிறதுக்கான சக்தி உடைய இளைஞர்கள் நிறையா பேர் இங்கே இருக்கோம். ஆனால் அதை வந்து இந்த சரியான முறையில் வழி நடத்தி பயன்படுத்தி செயல் வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கான சூழலை வந்து நம்மளையும் பில்ட் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன், நம்மளையும் பில்டு பண்ணணும். யாரோ வந்து செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். அதனால் அதுக்கு நாலேஜ் ஷேரிங் இஸ் பெஸ்ட்டு டூல் அப்படின்னு நம்பி அதை அடிப்படையில் அதை அறிவு பயிர் தான் உண்மையிலே இருக்கிறதுலே மிக அருமையான கருவியாக இருக்குது அப்படின்றத அதை பயன்படுத்தி தான் இப்போ வந்து நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் பகுதியில் செய்யுங்க. நான் அதான் சொல்கிறேன், இந்த பயிற்சி வந்து ஏன் இப்படி இலவசமாக எல்லாத்தையும் கொடுக்குறீங்கன்ற கேள்வி எல்லையும் நோக்கி எல்லாருமே வைக்கிறது இருக்குது. ஆனால் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. ரொம்ப ஒரே அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான், உலகத்தில் வந்து நல்ல ஒரு சூழல் இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அது நடக்கிறதுக்கு எது உதவும் அப்படின்னா எல்லாருமே வந்து அறிவு இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இன்னும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப அதை குறித்தான சிந்தனைகள் எல்லாருக்கும் எழுவும். அப்போ எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். யாரும் வந்து மோசமான முறையில் வாழணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணும், அழுதுகிட்டே வாழணும், இல்லை போராடிக்கிட்டே வாழணும்னு யாரும் விருப்பப்படலை. அப்போ அந்த அமைதியும் அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் ஏற்படுத்துறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த வழிமுறைகள் எல்லாம் உதவுறதுக்கு இந்த அறிவு பயிர்வு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகளை ஒரு இலவச பயிற்சி வகுப்பாக கொடுத்துட்ருக்கு. ஆனால் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுருப்பேன். என்ன வேண்டுகோள் அப்படின்னா நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதான் அடிப்படையில். ஒருவேளை அது முடியலையா, எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வராதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வரலை அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று செய்யலாம்.
ஒரு அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வந்து அவங்க நல்ல முறையில் படித்து முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து ஏதேனும் முறை வகையில் உதவி செய்து அந்த பள்ளியில் வந்து அவங்க சிறப்பாக நடத்தி செயல்படுத்தி போகிறதுக்கு உதவிகரமாக ஏதாவது பண்ணலாம். இது எதுவுமே பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது உங்கள்கிட்ட வழி இருந்தால் சொல்லுங்கன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய எண் அங்கே கீழே இருக்குது, அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். சரி, அதையும் தாண்டி நீங்கள் வந்து இந்த அறிவு பயிர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஃபார் கோர்ஸ் ஆடிஆர்சின்றது இருக்குது, அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஏதாவது பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த என்ன சொல்கிறது அறிவு பயிர்வு நிகழ்வுக்கான அடிப்படை நோக்கங்கள் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிற விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அதை செஞ்சிங்கனாலே எனக்கு வந்து நீங்கள் நிறையா ஃபீஸ் கொடுத்த மாதிரி போகணும். அவ்வளோதான், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பயணிப்போம், அடுத்த வாரம் இன்னொரு புதிய பயிற்சி வகுப்புகளோட புதிய தகவல்களோட சந்திப்போம். 52 வாரத்துக்கும் பயிற்சி வகுப்புகளுக்குனே இது தயாராக இருக்குது, நான் ஒவ்வொன்றா வெளியிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது விருப்பமானது இருந்தால் கூட அதை பற்றி கூட சொல்லுங்கள், அது எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து நானே சொல்கிறேன், எனக்கு தெரியலன்னா அது தெரிஞ்ச ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்களுக்கு சொல்ல சொல்லிடலாம், அதை பண்ணிடலாம், நம்ம சிறப்பாக பண்ணிடலாம், எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயணிப்போம், இந்த பயிற்சி பயணம் வந்து ஒரு எல்லோருக்கும் வந்து பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு கேள்வி இங்கே கேட்டிருக்காங்க, அதாவது கேன் வி எடிட் த நேம் ஆஃப் த பிளேஸ் இஃப் யூ கிரியேட். இப்போ நம்ம அதை கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து அதை எடிட் பண்ண முடியும், ஆனால் ஏற்கனவே வேறவங்க கிரியேட் பண்ணதை எடிட் பண்ண முடியுமான்றத நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கிறதுக்கு குறைவு, அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷனில் நம்ம என்ன நேம் பண்ணாலும் வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க வந்து ஒன்லி அப்ரூவ் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணோன்னா தென் தே வில் அப்ரூவ் அகேன், அவங்க வந்து கூகுளோடைய அப்ரூவலோடு அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம லோக்கலாக நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கிற முடியும், லோக்கலி இட் இஸ் பாசிபிள். ஆனால் குளோபலாக பப்ளிஷ் பண்ணுறப்ப அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதுதான் நடக்குது இது வரைக்கும். ஈவன் நம்ம வந்து 3D வீடியோ ஷூட் பண்ணியிருந்தால் கூட அதை அப்லோட் பண்ணால் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க, அதை அந்த டைம் எடுத்து அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான அதை பப்ளிக்காக எல்லோரும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்களே இப்போ ஒரு 2-3 லொக்கேஷனில் எடுத்தோம், அதில் சில இது மட்டும் அப்ரூவ் பண்ணாங்க, சில இடத்தை அப்ரூவ் பண்ணல, ஏன்னா அந்த வீடியோஸு அதுக்கான குவாலிட்டி எல்லாம் அவங்க பார்த்து தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரிவ்யூ, கூகுளோடைய ரிவ்யூ இருக்குது, இதுதான் இதோடைய அடிப்படையான விஷயம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திப்போம். நான் இதை வந்து ஃபேஸ்புக் லைவாக கொண்டு வந்ததுக்கு ரீசனே வந்து என்ன அப்படின்னா, இப்போ தனியாக நம்ம வந்து இன்விடேஷன்ஸ் அனுப்பி கூப்பிட்டு எல்லாத்துக்கும் அந்த ஒரு செஷனாக கண்டக்ட் பண்ணுறத விட இது இன்னும் கொஞ்சம் பப்ளிக்காக எல்லாருக்கும் ஈஸியாக போகும் அப்படின்றதுனால இந்த இதை அப்படி கொண்டு வந்தாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து சில பேர் வந்து இன்ட்ராக்ட், அதை வந்து கடைசியில் கேள்வி கேட்பாங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த லைவில் போகிறப்ப அதுக்கான இது வந்து ஒன்லி டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் பண்ண முடியுது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடு இதாக இருக்கும். இப்போ வந்து அதை வேறு ஆப்ஷன்ஸையும் கொண்டு வருவோம், ட்ரை பண்ணுவோம், நிறையா இருக்குது அந்த இதுக்கான பாசிபிலிட்டிஸும் நான் ட்ரை பண்ணுறேன், அது வந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி, இப்போ இந்த லைவ்லாம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனாக இருக்குங்க, சில பேருக்கு இருக்கும், அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றது கூட விரைவில் நம்ம சொல்லலாம். அந்த லைவ்லேயே கூட சில இமேஜஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி டக் டக்குன்னு அவங்க மாற்றுறாங்க, இந்த பக்கத்துலேருந்து பேசினார் அந்த பக்கம் எப்படி போய் பேசுகிறாரு, திடீர்னு இங்கிட்டு இங்கிட்டு இருக்காரு, எப்படி வேறு ஸ்லைட்ஸ் வருது, என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் யோசனையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, என்ன செய்கிறாங்கன்ட்டு, இப்போ அதுக்குன்னு சில டூல்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதை பற்றியும் கூட நம்ம ஒரு பயிற்சி வகுப்பில் அவங்கக்கிட்ட சந்திப்போம். சரி, இன்றைக்கி இந்த பயிற்சியில் வகுப்பு கலந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. நான் இதை வந்து முடிஞ்சோடனே அதை நம்மளுடைய ஆடிஆர்சியோடைய பக்கத்துலேயே வந்து, அதாவது யூடியூப் சேனலில் வந்து இதை அப்லோட் பண்ணிடுவோம். இந்த காணொலியும் வந்து டெலீட் ஆகாமல் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் ஆப்ஷனோட தான் இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி டைரக்ட்லி யூஸ்ஃபுல், எப்போனாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரி, நன்றி, அடுத்த வாரத்தை நம்ம மீண்டும் சந்திப்போம், இந்த பயணம் வந்து தொடரட்டும். உங்களுக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்ககிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்ட கூட போதும், அதுவே உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.